டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். செகண்ட் ரவுண்டோட சாய்ஸ் ஃபில்லிங்கான லிங்க் எல்லாருமே ஓப்பன் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு பேமெண்ட் நாட் மேடுன்னு காட்டுது அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஸோ மறுபடியும் ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், அப்படி இல்லைன்னா லாக் அவுட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லபடியாக சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இனி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, பெட்டராக வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். காட்டும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேட்டகரியில் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் வேணும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ் கொடுத்துக்கலாம். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வேணும் அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட கம்யூனிட்டிக்கு என்னென்ன காலேஜஸ் சீட்ஸ் இருக்குதோ அது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு அதாவது நீங்கள் சூஸ் பண்ண முடியாத கம்யூனிட்டிக்குள்ள சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காட்டாது. ஸோ உங்களுக்கு என்னென்ன கேட்டகரியில் இல்லைன்னா எந்தெந்த கம்யூனிட்டியில் நீங்கள் வந்து சீட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு எலிஜிபிளோ அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து காட்டிடும். ஸோ நீங்கள் தனியாக உங்களோட கம்யூனிட்டியை போய் சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்னெல்லாம் டிஸ்பிளே ஆகுதோ அதில் தெரியக்கூடிய எல்லாமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4-5 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் வந்து இருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா எனக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட். ஸோ நீங்கள் கேட்டகரியில் போய் கவர்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்து உங்களுக்கு என்னென்ன கவர்மெண்ட் காலேஜஸ் எவ்வளோ சீட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுதோ என்னென்ன காலேஜஸ் டிஸ்பிளே ஆகுதோ அது எல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஆட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு காலேஜ் டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா அந்த காலேஜில் சீட் எடுத்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். பட் ஆப்ஷனாக நீங்கள் எனக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் வேணும்னு சொல்கிறவங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா எஸ்எஃப் காலேஜும் கொடுங்க. அப்போ தான் கவர்மெண்ட் காலேஜில் சீட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஃப் காலேஜ் கிடைக்கும். எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் வேணும், அப்படி எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ப்ரைவேட்டில் அட்மிஷன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. இல்லைன்னா கவர்மெண்ட் காலேஜஸும் கொடுத்துட்டு அடிஷ்னலாக எஸ்எஃப்ம் கொடுங்க. இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பீங்கன்னா எனக்கு எஸ்எஃப் சீட்ஸ் மட்டும்தான் வேணும், கவர்மெண்ட் காலேஜஸ் வேண்டாம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா எஸ்எஃப் காலேஜஸ் மட்டும் சூஸ் பண்ணுங்க. கவர்மெண்ட் காலேஜ் வேண்டாம் அப்படின்னா தயவு செஞ்சு கவர்மெண்ட் காலேஜஸ் சூஸ் பண்ணாதீங்க. இன்னொரு குழந்தைக்காவது அந்த சீட்ஸ் வந்து கிடைக்கும், நீங்கள் சீட் எடுத்து ஜாயின் பண்ணவும் மாட்டீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னும் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பீங்கன்னா எனக்கு பிஎஸ்சி நர்சிங் மட்டும்தான் வேணும், அது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் பரவாயில்ல எஸ்எஃப் காலேஜாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கேட்டகரியில் போய் கவர்மெண்ட் காலேஜஸ் பிஎஸ்சி நர்சிங்க்கு என்னெல்லாம் காட்டுதோ அதெல்லாம் கொடுத்துட்டு அடுத்து எஸ்எஃப் காலேஜஸ் உங்களுக்கு என்னெல்லாம் காட்டுதோ அதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 30 காலேஜாவது என்ன செய்யுங்க அப்படின்னா சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் பிஃபார்ம் மட்டும்தான் வேணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க, பிபிடி மட்டும்தான் வேணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். எனக்கு எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு கவுன்சிலிங்கில் ஒரு சீட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படி எந்த கோர்ஸ்க்கு நீங்கள் படிக்க விரும்புகிறீங்களோ அந்த கோர்ஸ்க்கு ஒரு 25 காலேஜஸ் கொடுத்துட்டு செகண்ட் ஆப்ஷனில் என்ன கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜுக்கு ஒரு 20 கோர்ஸ் கொடுத்து அந்த கோர்ஸ்க்கு ஒரு 25 காலேஜும் தேர்ட் ஆப்ஷனாக என்ன கோர்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த கோர்ஸ்க்கு வந்து ஒரு 25 காலேஜஸும் கொடுங்க. அதே மாதிரி ஃபோர்த் ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கும் ஒரு 25 காலேஜ் கொடுங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் என்ன பண்ணலை அப்படின்னா இதை பேஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஆல்ரெடி சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதன்படி பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.